கண்ணெதிரே தோன்றினாள். அந்த மாதிரி டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்களோ இல்ல மிஸ்டர் சிவாவோ அப்படி எதுவும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் சந்திச்சு அந்த டாபிக் பத்தி ஏதாவது பேசிருக்கீங்களா? என்ன சக்தி, நான் ஏதாவது தப்பா கேட்டேனா? இல்ல நான் கேட்ட கேள்வி உங்களை ஏதாவது காயப்படுத்திருச்சா? இல்ல, நான் என்னோட மைண்ட்ல யோசிக்காத ஒரு விஷயத்த நீங்க திடீர்னு கேட்ட உடனே எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அதான் சரி, ரொம்ப சிம்பிளா கேக்குறேன், உங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் சிவாவை நீங்க அடிக்கடி நினைப்பீங்களா? என்னோட சிவா சார நான் எப்பவுமே நினைக்க மாட்டேன். ஏன்னா மறந்தாதானே அவரை பத்தி நினைக்கிறதுக்கு, நான் உயிர் வாழ்றதே அவருக்காக தானே. சக்தி என்னாச்சு? இல்ல நான் நினைக்க மாட்டேன். இது போதும் சக்தி, மனசுக்குள்ள உறுத்துக்கிட்டே இருந்துச்சு உங்ககிட்ட கேட்கணும்னு, அதனாலதான் கேட்டேன். சக்தி, நான் என்னோட மனசுல இருந்தத ஓபனா உங்ககிட்ட கேட்ட மாதிரி உங்க மனசுல ஏதாவது இருந்தா அத மறைக்காம என்கிட்ட ஓபனா கேளுங்க. கேக்குற அளவுக்கு எதுவும் இல்ல சார். அப்போ உங்களுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்ல அப்படிதானே? ஐயோ, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல சார். சரி, நீங்க என்ன பத்தி கேக்குறீங்களோ இல்லையோ, ஆனா என்ன பத்தி முழுசா உங்ககிட்ட சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. சோ இந்த டாக்டர் ப்ரொஃபஷன்ல இருக்கிறதுனால எல்லாரும் என்ன ரொம்ப சைலண்ட்னு நினைக்கிறாங்க, இல்லனா வேற ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் எல்லாருமே என்ன பாக்குறாங்க. ஆனா நான் அப்படி இல்லை, இயல்பாவே நான் ரொம்ப ஜாலியான டைப். இப்ப இந்த லாங் டிராவல்ல கூட கொஞ்சம் மனசை விட்டு பேசலாங்கிறதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். சக்தி, ஹோட்டல் வந்துருச்சு, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஹே, நீங்க அந்த மீனிங்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் நைட் சொல்லலங்க, நீங்களும் நானும் வெளியே ஒன்னா மீட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் நைட் அதான் சொன்னேன். இறங்குங்க. சார், ஏதோ ஃபங்க்ஷன் போறேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க? இங்க பார்த்தா எந்த ஃபங்க்ஷனும் நடக்கிற மாதிரி தெரியலையே. ஃபங்க்ஷன் அதோ அந்த பக்கம் நடக்குது சக்தி, வாங்க நம்ம போலாம். வாங்க வாங்க. நீங்க சொல்ற டீல் எனக்கு ஓகே தான், பட் நான் சொல்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்றதுக்கு எங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாதான் நாங்க அதை அக்செப்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அது ரிலேட்டடா ருத்ரா மேடம் கிட்ட அப்ரூவல் வாங்க முடியும். ஓகே சார். இவர் ரிலேட்டடா நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நாளைக்கு மெயில் பண்றேன். அதுக்கப்புறம் ஃபர்தரா நாம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்ப செக் பண்ணுங்க. செல்வா ஏன் சக்தியை தனியா கூட்டிட்டு வரணும்? ஏதோ தப்பா படுது. வாங்க சக்தி, போகலாம். சார்,
இங்க எந்த ஃபங்க்ஷனும் நடக்கல. அப்புறம் எதுக்கு நம்ம இந்த ரூம்க்கு போகணும்? அது ஒண்ணுல சக்தி, ஃபங்க்ஷன் பக்கத்து ஹால்ல தான். டிராவல் பண்ணிட்டு வந்ததுல ரொம்ப டயர்டா இருக்கு. அதான் உள்ள போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு காஃபி சாப்பிட்டு அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போலாம். சக்தி, ஏன் தயங்குறீங்க? என்ன நம்பி லைஃப் லாங் வர போறீங்க? ஆஃப்டர் ஆல் இந்த ரூம்க்குள்ள வர மாட்டீங்களா? வாங்க சக்தி. சரி வாங்க. வாங்க. என்னாச்சு சக்தி? சார், கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. கமான் சக்தி, நான் தான் நம்ம காரை விட்டு இறங்கினதுமே இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொன்னல. இன்னும் ரெண்டு நாள்ல நமக்கு கல்யாணம் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இது ஒன்றும் தப்பு இல்லை சக்தி. இன்னைக்கு இப்படி இருக்கிறது தான் ட்ரெண்டிங்க. கமான் சக்தி. ப்ளீஸ் வேண்டாம் சார். சக்தி, என்னாச்சு? கொஞ்சம் இருங்க, குடிங்க. எந்த நேரத்தில் கால் பண்ணணும்னு கொஞ்சம் கூட வ்யவஸ்தையே இல்லை, நேரம் காலம் தெரியாம. சக்தி, ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். சிவா சார், எனக்கு என்னமோ ரொம்ப தப்பா படுது. ஃபங்க்ஷன் போறேன்னு சொல்லிட்டு என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நான் இங்க வந்தேன். உனக்கு எதுவும் ஆகாது, நாங்க வரேன், பயப்படாத, தைரியமா. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஹாய் செல்வா, மே ஐ கம் இன்? என்ன ஆச்சு? நீங்க இருங்க, நானே வரேன். கம் ஆன், வாங்க 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 வாங்க. ஹாய் சக்தி, எப்படி இருக்க? என்ன செல்வா, இதுக்கு முன்னாடி பார்க்காத மாதிரியே புதுசா பாக்குறீங்க. இல்ல, திடீர்னு உங்களை பார்த்ததும் தலைகால் புரியாம நிக்கிறேன். கீழே ஒரு பிசினஸ் மீட்டிங் போயிட்டு இருந்தது, அப்பதான் நான் கேஷுவலா உங்களை பார்த்தேன். அதான் அப்படியே நேர்ல வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு உங்க ரெண்டு பேருக்கும் ஸ்பெஷல் டின்னர் கொடுக்கலான்னு இருக்கேன். எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? பரவாயில்ல சார், நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா என் கூட வந்தே ஆகணும். இல்லைன்னா நான் அபிராமி பாட்டிக்கு போனை போட்டு நான் செல்வாவை டின்னருக்கு கூப்பிட்டேன், அவர் சக்தியோட இருந்துகிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லுவேன். ஓகேயா? தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அபிராமி அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க. நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், போங்க. சக்தி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. சக்தி
வேற ஏதாவது பிரச்சனையா? இல்ல சார், எனக்கு இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சுதானே நீங்க இவ்வளவு பதட்டப்பட்டு இங்க கிளம்பி வந்தீங்க. உங்க மனசுக்குள்ள நான் எல்லாமே இதெல்லாம் பண்றீங்க, உனக்கு ஏதோ நடக்க போதுன்னு எனக்கு தோணுச்சு சக்தி, அதான் கிளம்பி வந்தேன்னு மனசு திறந்து சொல்ல மாட்டீங்களா? நீங்க நான் போன்ல கூப்பிட்டப்போ ஏதோ பார்ட்டிக்கு போறேன்னு சொல்லிருந்தீங்க, ஆனா நீங்களும் செல்வாவும் இந்த ஹோட்டலுக்கு வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் மனசுக்குள்ள உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் நடக்கும்னு தோணுச்சு, அதனாலதான் நீங்க வீடியோ கால் பண்ணதும் வந்துட்டேன். என்ன சக்தி, வீட்டில் எப்படி இருக்காங்க? ஆ செல்வா, போலாமா? ஆ போலாம், லெட்ஸ் கோ. சிவா சார், இன்னைக்கு ட்ரீட் வச்சே ஆகணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஆனால் ட்ரிங்க்ஸ் இல்லாத பார்ட்டி நல்லா இருக்குமா? அதனால ரெண்டு பேரும் பெக் சாப்பிடலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை, நீங்கள் வேணா ட்ரிங்க் சாப்பிடுங்க, நானும் சக்தியும் சைட் டிஷ் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறோம். ம், ஓகே. ஒரு லார்ஜ் வித் சோடா. அதான் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு இல்லடா, விட்டுட்டு போய் தொலைய வேண்டியதானே. இவனுங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டானுங்க, நம்மளையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டானுங்க. சிவா சார், நல்ல டின்னர் கொடுத்ததுக்கு நன்றி. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சக்தி, நான் தான் வீட்டில இருந்து உங்களை கூட்டிட்டு வந்தேன், இப்ப மறுபடியும் நான் தான் உங்களை வீட்டில் கொண்டு போய் விடுவேன். நீங்க என் கூட வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். பரவாயில்ல சார், நீங்க இந்த நிலைமையில வீட்டுக்கு வர்றது நல்லா இருக்காது, நீங்க இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். ஓ சக்தி, இதானே இப்படி ஒரு தங்கமான மாப்பிளைய செலக்ட் பண்ண, அதான் இவர் அன்பா கூப்பிடுறாருல்ல, போ போங்க சக்தி. உங்க வருங்கால ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு, அவர் கூட போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, போங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார், நாங்க ரெண்டு பேரும் கிளம்புறோம். வரோம் சார், வாங்க கிளம்பலாம். பாய் சார். இதுக்கு இப்ப பின்னாடியே வரான்.
சுஜி அவ வீட்டுக்கிட்ட வந்துட்டா இனி ஒன்னும் பயம் இல்ல, சேஃபா வீட்டுக்கு போயிடுவா. ஐயோ சக்தி, கார்ல வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், கையில அடிபட்டு இருக்கு. முதல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிடுங்க. ஓகே சார், நான் வெயிட் பண்றேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இப்போ ஓகே தானே சார்? நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் சார்? நீங்க பேசிக்கா ஒரு ब्लड டெஸ்ட் எடுத்து சாம்பிள லேபுக்கு அனுப்பிடுங்க. ரிப்போர்ட் வந்ததும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு டேபிள்ல கொண்டு போய் வச்சிருங்க. ஓகே சரியா? சரி. அனிதா, நடக்கிறது எல்லாமே கனவா நினைவானே தெரியல. அந்த சக்தியோட வாழ்க்கைய நாம தான் அழிக்கணும்னு பிளான் பண்ணோம். ஆனா இப்ப என்னடானா, நம்மளே முன்னாடி நின்னு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறோம். ஒரு பக்கம் யோசிச்சா கொஞ்சம் கடுப்பாதான் இருக்கு. இருந்தாலும் கிழவி சொன்ன மாதிரி உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் நடந்து நீங்க காலம் பூரா சந்தோஷமா இருக்கணும். இத ஒரு பரிகாரமா நினைச்சு பண்ணிட்டு போயிட வேண்டியதான். இவளோட கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து உன்னோட கல்யாணம் தான். இந்த சிம்பிளா கோவில் எல்லாம் வைக்காம இந்த ஊரே அசந்து போற மாதிரி எவ்வளவு பிரம்மாண்டமா நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. அத்த, நீங்க இப்படி சொல்றத கேக்கும் போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு அக்கா,
சொல்ல கல்யாணி. அக்கா உங்களை அம்மா உடனே கூப்பிடுறாங்க. எதுக்கு தெரியலக்கா. உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க, இல்லைன்னா என்ன திட்டிட்டு வாங்கப்பா. அப்ப நான் வராம நீங்க இருந்து கிளம்ப மாட்டேன். ஆமாக்கா, அப்படி போனா உங்க அம்மா என்ன திட்டி தீத்துருவாங்க. அங்க போய் மறுபடியும் நல்லா திட்டு வாங்க முடியாது. இன்னும் எவ்வளவு நேரம் வேணாலும் இங்க நின்னு உங்களை கையோட கூட்டிட்டு போயிடுறேன். போலாமா? வா போலாம். எங்க அம்மா வர சொல்லிட்டு காணும், என்ன போய் உங்களை கூட்டிட்டு வர சொல்லிட்டு இந்த அம்மா எங்க போனாங்க? அம்மா, அம்மா, சக்தியா உட்கார சொல்லுமா, இதோ வந்துடுறேன். பாத்தீங்களாக்கா, உங்க அம்மா பண்ற சேட்டையெல்லாம் என்ன போய் உங்களை கூட்டிட்டு வர சொல்லிட்டு இப்ப அவங்க உள்ள என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஏய் பாலு, அம்மாவை இப்படியா கிண்டல் பண்ணுவ? நல்ல கேளு சக்தி. அவளை அவளை இங்க கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னா இப்படி எல்லாம் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. சக்தி, நீ காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம வெறும் வயித்தோட இருக்கமா? அதான் அம்மா உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்த ஜூஸையாவது குடி. அம்மா வாங்கிட்டா. சரி, உனக்கு கை ரொம்ப வலிக்குதாடா, இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லம்மா. நீ முதல்ல இந்த ஜூஸ குடி. குடி, நேத்து அந்த செல்வா தம்பி வந்து கூப்பிட்டப்ப நீ போகலன்னு தான் சொன்ன. நான் தான் ஏதேதோ சொல்லி அந்த தம்பி கூட உன்னை வலுக்கட்டாயமா அனுப்பி வச்சேன்.